ஒரு டேபிள் டாப் கிரைண்டர். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பெரிய கல் கிரைண்டர் வச்சு மாவாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து குழவில வச்சு மாவாட்டினாங்க. இப்போ மக்கள் வந்து நாகரீகமா புதுமையா அழகா கிச்சனுக்குள்ள அழகா இருக்கணும், காம்பாக்டா இருக்கணும், சின்னதா இருக்கணுங்கிற அடிப்படையில் வந்து டிசைன் டிசைனா நிறைய டேபிள் டாப்லாம் வந்துருச்சு. அந்த டேபிள் டாப்னு சொல்லக்கூடிய இப்போ ஒரு கிரைண்டர் வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்காங்க. இது அமிர்தா பிராண்டுடைய இந்த கிளாசிக் டேபிள் டாப்பை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம இதோட உபயோகம் எப்படிங்கிறத நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதை நீங்கள் கவனிங்க. இதோடைய கெப்பாசிட்டி வந்து 2.5 லிட்டர்னு சொல்கிறாங்க, அதாவது 2.5 லிட்டர். இப்போ வந்து முதல்ல வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை பார்ப்போம். பாகங்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, தெர்மாகோல்லாம் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அது டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தெர்மாகோலில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இதோடைய லீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த மாவு அரைக்கிறப்ப மேலே போட்டுக்கிட்டோம்னா உள்ளே தூசி வீசி பூச்சிக்கிற விழுகாமல் பாதுகாக்கிற ஒரு சேஃப்டி இது. இது வந்து அட்டாக் நடன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அந்த சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கைனால் சிரமப்பட்டு பிசைய வேண்டாம். இது ஒரு பிளாஸ்டிக் நைஃப் கொடுத்துருக்காங்க. இந்த நைஃப் எதுக்குன்னா மாவை வலிக்கிறதுக்கு நம்ம கையை போட்டு செய்யாமல் இதில் ஈஸியாக வலிக்கலாங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து மூணு பொருள் இருக்குது, ஒன்று லீடு, இன்னொன்று வந்து ஆட்டோ கிளாடர் மாவு பிசைகிறது, ஒரு பிளாஸ்டிக் கத்தி. இதை நம்ம ஒரு பக்கம் வச்சுருவோம். அடுத்து அழகான முறையில் ஒரு பிளாஸ்டிக் பேக்கிங் போட்டு அதை பேக் பண்ணியிருக்காங்க, ஏன்னா உள்ளே தண்ணியிலும் போயிடாமல் டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அது இல்லாமல் ஒரு வாரண்டி கார்டு, ஏன்னா இப்போ வந்து ஒரு எல்லா பொருளுக்கும் வந்து வாரண்டி கார்டு முக்கியம். ஏன்னா யாருமே இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு புது பொருள் வாங்குறீங்கன்னா இது மாதிரி ஒரு வாரண்டி கார்டு உள்ளே இருக்கும், அதை நீங்கள் தூக்கி போட்டுறக்கூடாது. வீட்டில் இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு பேக் வச்சுக்கணும். அந்த பேக்கில் உங்கள் வீட்டுக்கு எந்த பொருள்கள் வாங்கினாலும், ஒரு கிரைண்டராக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், டேபிள் டாப்பாக இருக்கட்டும், கிரைண்டராக ஒரு டிவியாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அதோடைய கேரண்டி கார்டுகளை பூரா ஒரே பையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பொருள் ஏதாச்சும் கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக நீங்கள் அந்த கேரண்டி கார்டை எடுத்து பழுது நீக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இனிமேல் வந்து கேரண்டி கார்டு தான் மஸ்ட்டு. இது கேரண்டி கார்டு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மேனுவல் கார்டுன்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடைய சர்வீஸ் சென்டர்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாருங்கள் ஹவு டு யூஸ்னு கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற அதர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அம்மா மாதிரிகளுக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாம் லேடிஸை வந்து கவர்றதுக்கு இப்படி ஒரு அட்ராக்டிவ் கொடுக்குறோம்ல அப்படி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நல்லதாங்க இது கூட. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இதுதான் இப்போ டேபிள் டாப்பு. இது ஒரு லீடுங்க, முன்னாடி ஒரு லீடு கொடுத்தாங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரா லீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த டேபிள் டாப்புடைய ட்ரம்முக்கு போடுறது. இப்போ இதுதான் டேபிள் டாப்பு. இதை இப்போ நம்ம பாக்ஸை விட்டு வெளியே எடுத்துருவோம். இதுதாங்க டேபிள் டாப்பு. இப்போ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுங்க, மேலே வந்துடும். இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இந்த ட்ரம்மு ரன் ஆகிறப்ப ஒரு ஷேக் இல்லாமல் ஒரே வடிவமாக இருக்கிறதுக்கு இந்த கை இருக்குது பாருங்கள். இது போய் இதில் உட்காந்தா தான் இதை கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். அப்போ அது ரன் ஆகிறப்ப மாவு சரி அறப்படும். அப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம சைடில் இருக்குது பாருங்கள் பட்டன், அதை போட்டிருக்கேன் ப்ரெஸ் டூ அன்லாக்னு போட்டிருக்கா பாருங்கள். இது ப்ரெஸ் பண்ணால் அது ஓப்பன் ஆகிக்கிறோம். ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம், உள்ளே பாருங்கள். இது மூணு கல் இருக்குது பாருங்கள், மூணு கல், ஒரு மாவு தள்ளுற பேடு, சென்டரில் வந்து ஒரு ராடு. இந்த ராடு அந்த லாக்கில் உட்காந்த உடனே என்ன பண்ணும், மாவு போட்ட உடனே சுவிட்ச் ஆன் பண்ணுவீங்க, இது இப்படி ரன் ஆகும். இப்படி ரன் ஆகிறப்ப மாவு எந்த மூலையில் இருந்தாலும் அப்படியே சுழட்டி சுழட்டி விடும். சுழட்டி சுழட்டி விடுறப்ப இந்த பேடு இருக்குது பாருங்கள், இந்த பேடு வந்து அந்த மாவை தள்ளி விடும். அப்போ தள்ளி விடுறப்ப வந்து ஒரு மூளை முடுக்கெல்லாம் இருக்கிற சின்ன ஒரு அரிசியாக இருந்தாலும் உளுந்தாக இருந்தாலும் அது அப்படியே பிறண்டு கம்ப்ளீட்டாக அரைச்சி க்ளீன் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப நைஸாகவும் சுத்தமாகவும் இருக்கும். அப்புறம் நீங்கள் எல்லா மாவும் ஆட்டி முடித்த பிறகு என்ன பண்ணலாம், இந்த இதை வந்து அப்படியே சும்மா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸிங்க. இப்போ அந்த காலத்தில் பெரிய பெரிய கிரைண்டர் வருதுன்னு வச்சுங்க, அதில் முரட்டுத்தனமான குழவி இருக்கும், தூக்க முடியாது, சிரமப்படுவாங்க. இப்போ அதில் அந்த கஷ்டம் இல்லை, ஈஸியாக எடுத்து வச்சுட்டு இந்த ட்ரம்மை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் உங்கள் மாவு இருக்குமா, இந்த மாவை என்ன பண்ணுறீங்க, அழகாகுங்க, அப்படி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை மாவை வெளியே எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் திருப்பியும்
இந்த டேபிள் டாப்பில் வச்சுக்கலாம். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, சின்னதாக காம்பாக்டாக அழகாக நம்மளுக்கு தேவையான மாவு அரைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப்பாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள், லுக்காக. அது ஒரு நம்மளுக்கு ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு வேலை பார்க்குறப்ப அலுப்பு தெரியாது. அதனால் வந்து இந்த விசேஷமான இந்த டேபிள் டாப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பிரித்தாச்சு, இப்போ இனிமேல் இவங்க அதை பயன்படுத்த போகிறாங்க. இதை போல் நீங்களும் வாங்கி நல்ல முறையில் உங்கள் குடும்பத்தில் பயன்படுத்தி சந்தோஷமாக ஆரோக்கியமாக சுவையாக ஒரு ஒரு பொருள் தோசைலாம் சுடுவீங்க, அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இட்லிலாம் சுட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்கன்னு வாழ்த்துறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.